ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து கோவக்காய் இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்து வச்சுருக்கேன். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவக்காய் வந்து ஒரு அரை கிலோ கோவக்காய் வந்து சிப்ஸு மாதிரி சீவி அதில் வந்து உப்பு காரம் மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனில் கடலமாவு அசிமாவை மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சிப்ஸும் ரொம்ப நல்லா வரும். இதில் மீது கையில் நம்ம கடைசி வரைக்கும் செய்ய முடியாது இல்லையா, அந்த கோவத்தில் மீந்ததை வந்து நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் டைம் பிடிக்கனால முன்னாடி நான் வறுத்து வச்சுருக்கேன், இல்லாட்டி வீடியோ லென்த் ஆகிடுங்கிறனால. இந்த பச்சடிக்கு வந்து என்ன நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு காஞ்ச மிளகா, ரெண்டு பச்சை மிளகா, இது ஜீரகம், இது வந்து கொஞ்சோண்டு தனியா, இது பார்த்திங்கன்னா வெள்ளை எள், கொஞ்சோண்டு வந்து நிலக்கடலை, இது கொத்தமல்லி தழை. இதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா, வறுத்துட்டு போனீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏற்கனவே கோவக்காய் வந்து வறுத்து வச்சிட்டேன், நல்லா கோவக்காய் வறுக்க வேண்டியில்லை. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஐட்டம்லாம் வறுத்துக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இது வந்து இந்த பூண்டு வந்து தஞ்சி வச்சுருக்கேன் தோலோட, அதுதான் இது. கொஞ்சோண்டு நம்ம கடைசியாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோன்னு வச்சிங்களேன், அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தான். இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு வறுத்துட்டு நான் மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறமா வந்து நம்மளுக்கு கொஞ்சோண்டு புளி கூட கொஞ்சம் நினச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அரைச்சிட்டு அப்புறமா நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். சுட்டு வச்சான்னு பார்க்குறேன். இப்போ என்னென்னு சொல்ல பாருங்கள், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, ஜீரகம், தனியா, வெள்ளை எள் இருந்தால் சேர்த்துங்க, நிலக்கடலை இருந்தால் சேர்த்துங்க. போட்டிங்கன்னா இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். எப்போவுமே மிக்சியில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அரைக்கும் போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வறுபட்டதை ஃபஸ்ட்டு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறமா அந்த கோவக்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா இது வந்து சரியாக அரைப்படாமல் வாயில் கடிப்படும், உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. கொஞ்சம் சிவக்காக வறுத்துக்கலாம். இதெல்லாம் இதில் நான் வந்து உளுத்தம்பருப்பு போடலை, ஜீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு தனியாக போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக பச்சடி பண்ணுறதுனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் ஜாஸ்தி போடுறதா பண்ணுறதா ஜாஸ்தி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதை செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இத்தனை ஐட்டம்ஸ் போட்டு யாரும் பச்சடி பண்ண மாட்டாங்க, இது நானே சொந்தமாக கண்டுபிடிச்சிட்டேன். வந்து கொஞ்சமாக ஒரு லிட்டர் ஒன்று சில பேர் என்ன செய்வாங்க, வெறும் ஜீரகம் காஞ்ச மிளகா போடுவாங்க, ரெண்டு மூணு ஐட்டம் போடுவாங்க. நான் இது இவ்வளவும் போடும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வெடிக்குது அந்த நிலக்கடலை பாருங்கள், அது வந்து வெடிக்குது. நிலக்கடைக்கு வந்து தெலுங்குல வந்து பல்லின்னு பேர், பல்லின்னா நம்ம வந்து பல்லி தான் சொல்லுவோம், இங்கே வந்து பல்லின்னா அது நிலக்கடலை. இந்த பல்லின்னா நம்மளுக்கு வேறு அர்த்தமாகிடும், பல்லி ஆகிடும். பள்ளி சட்னிம்பாங்க, இந்த பள்ளி சட்னி வந்து நம்ம தேங்காய் சட்னி மாதிரி இங்கே கம்பல்சரி எல்லா வீட்லேயும் இட்லி தோசை விட்டாங்கன்னா பள்ளி சட்னி தான் பண்ணுவாங்க. இந்த நிலக்கடலை சட்னி தான் ஜாஸ்தி பண்ணுவாங்க, தேங்காய் சட்னி இங்கே அவ்வளோவா இருக்காது. மற்றதெல்லாம் வறுபட்டுச்சு, இந்த நிலக்கடலாம் கொஞ்சம் டைம் பிடிக்குது. இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் சேர்த்து நான் வதக்கியிருக்கேன். கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இருந்தால் போடுங்க, இந்த என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் உங்கள்கிட்ட எது எது இருக்கோ அதெல்லாம் போட்டு நீங்கள் பச்சடி பண்ணிக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ண முடியும், வெள்ளை எள் நீங்கள் எல்லா சமையலுமே சேர்த்துக்கலாங்க. தோசை சுடும்போது கொஞ்சம் மேலே தூவிக்கிறது, இந்த மாதிரி பச்சடியெல்லாம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மிக்சியில் ஓட்ட ஓட்டிட்டு அப்புறமா நீங்கள் நம்மளோட கோவக்காயை சேர்த்திங்கன்னா ஈவனாக வரும்.
இது கொஞ்சண்டு அரைப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அதில் வந்து நம்ம கோவக்காய் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கிறோம். வாசனை சூப்பராக இருக்குங்க. அப்புறம் வந்து இந்த புளி இருக்குல்ல அதை போட்டுக்கிறோம். கொஞ்சம் தண்ணி புளியில் தண்ணி விடுறது அந்த தண்ணியே போதும் அரைக்கிறதுக்கு. அப்படி பத்திரம்னா வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சுட்டி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு ஆகி போச்சு. தண்ணி கொஞ்சம் குறைச்சலாக இருக்கு ஊற்றிக்கிறேன். அவ்வளோ வாசனையாக நல்லா இருக்குது. அரைக்கும் போதே வாசனை ஊற தூக்குது. எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். இல்லை ரொம்ப ஒன்றும் எண்ணெய் பிடிக்காதுங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஒரு டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் குறைச்சலாக நான் போட்டிருக்கேன். இது என்ன செய்யணும்னா கடுகும் ஜீரகமும் தான் போடுறேன், வேறு எதுவும் தாளிக்கலை. கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டு தாளிச்சிட்டு ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு நம்ம மஞ்சத்தூள் கலந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். மஞ்சத்தூளை வந்து நீங்கள் அப்படியே சூடோடு போட்டிங்கன்னா அது கறி போய் டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போ பூண்டு வந்து சேர்த்து அரைக்கலாம். பூண்டை சேர்த்து அரைக்கிறதோட நம்ம தாளிச்சு போடும்போது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வேணால் நீங்கள் பூண்டு ஒரு பிரியர்களாக இருந்தால் நீங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது கூட ரெண்டு மூணு பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். கடுகு டமாட்டோ போட்டிருக்கேன். பூண்டு ரெண்டு மூணு தோலோடு தஞ்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தோலோடு நீங்கள் நசுக்கி வச்சால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த சூடாக நிறுத்திடுறேங்க. ஏன்னா அந்த இது கறிவிடும். நிறுத்திட்டேன் கேஸை. இந்த சூடு போதும். இன்னொரு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தர வர ஏற்கனவே அந்த இதில் போட்டுருக்கேன். இப்போ வந்து பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் போட்டாச்சு. அடுத்தது வந்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் எழுத்து ஒன்றா உடம்புக்கும் நல்லது, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பச்சடி. அதுக்கு தான் இப்போ நான் கேஸ் நிறுத்திட்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா அது கருவடைஞ்சு போய் இப்போ நம்ம அதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. நான் கொஞ்சோண்டு வாயில் போட்டு பார்த்தேன், கொஞ்சம் இது குறைச்சலாக இருந்தது. உப்பு நல்லா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு பேருக்கும் எனக்கும் வீட்டுக்காருக்கும் இதே ஒரு மூணு நாலு நாளைக்கு வரும் இந்த பச்சடி. கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டனால சிந்து விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கெட்டியாக தாங்க இந்த துவையல் இருக்கும். தண்ணியெல்லாம் இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும். தண்ணி கொஞ்சம் அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கிண்டிக்கலாம்.
மஞ்சள் போட்டாங்களா அதனால கொஞ்சம் கலர் கொடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் போட்டாட்டி கலர் இருக்காது, பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் வேணும் பாருங்கள். அப்படிதான் நான் போட்ட காரம் கரெக்டாக இருந்தது. அதான் ஒரு உப்பு போட்டேன்னா போடல, உப்பு நான் போட்டுவோம். அதுதான் உப்பு போட்ட போடுறது, இப்போ பார்த்தா உப்பு ரொம்ப குறைச்சலாக தெரியுது. இதெல்லாம் எண்ணெய் பிரியிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் ஒரு நான் 2 நிமிஷம் வதக்கிட்டு நிறுத்திக்கிறேன். நீங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிட்டீங்கன்னா போதும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.